அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலேயே வளர்ந்த ஒரு இளைஞர், நல்ல சந்தர்ப்பம், அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல வணங்குறது மனசனுக்கு வசதியான சூழல் தானே. நம்மளுக்கு இசை வாரிக்கு அந்த நேரத்துல வணங்குற நினைவெல்லாம் வராது. அந்த நேரத்துல ஒரு நேரம் தொழுதா, ஒரு நேரம் தொழுகிறது இல்ல, ஒரு நேரம் என்னது, அந்த நேரத்தை நம்ம என்ன நினைப்பது, அல்லாஹ் மன்னிப்பா, அல்லாஹ் மன்னிப்பாடு. நிச்சயமாக அந்த நாளில் விடுகின்ற தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பான். ஏன்னா அவனுக்கு ஒன்னு, நம்ம அந்த வயசுக்கு ஏத்த முறுக்கேற்ற நரம்பை நான் கொடுத்திருக்கிறேன், ஆசையை கொடுத்திருக்கிறேன். அதனால முதுமையில மன்னிக்காத பாவங்களை இளமையில எல்லாம் மன்னிப்பான். ஆனா கூலிய இழப்பும் நிறைய நிறைய கூலிய நிறைய இழப்பும் அது போச்சுங்களே. என்ன தௌபா நாங்க முதுமையில செஞ்சாலும் சரி, இனி இல்லை என்ற அளவுக்கு எல்லா லைலத்துல் கத்ர் நம்மளுக்கு கிடைச்சாலும் சரி, இளமை அடைந்து கொள்ள மாட்டோம், அந்த நிழலை அடைந்து கொள்ள மாட்டோம். அதனால அல்லாஹ் தஆலா அதான் தண்டனையில எல்லாம் வித்தியாசம் தான் வச்சுக்கிறான். திருமணம் முடிக்க முந்தி விபச்சாரம் செஞ்சா என்னது, கதாவு 100 கசையடி, திருமணம் முடிச்சவரோன்னா அவள் கொலை செய்யப்படணும். சந்தர்ப்பத்தை வித்தியாசம் வைத்திருக்கிறான். ஆனாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் ஒருத்தன் அதையெல்லாம் தாண்டி அமல் செய்தால், அதையெல்லாம் தாண்டி அந்த முறுக்கேறிய நரம்புகளோடும் இறைவனை சுஜூது செய்வதில் கவனம் எடுத்தால், பாவங்களை விட்டு விலகி நடந்தால், நேர்மையில் சரியாக இருந்தால், அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் சரியாக இருந்த ஒரு இளைஞனுக்கு மறுமையில் நிழல் உண்டு. அதனால நிழல் வந்து வணக்க வழிபாட்டில் கிடைக்கும்படி நினைச்சிடக்கூடாது. இளமையில் இருந்தே வணக்க வழிபாட்டில் இருந்தவர்கள், இதுல எங்களை பெரியவங்களும் பெரிய தவறு விடுறது. சின்ன பிள்ளைகளும் அதுக்கேத்த மாதிரி ஆர்வப்படுத்துறது. எப்படி தெரியுமா ஆர்வப்படுத்துறது, ஏதாவது புள்ள ஒரு தவறு செஞ்சுட்டு வந்தோன்னு என்ன செய்யணும், நீங்களும் தவறு செஞ்ச மாதிரி அவன்கிட்ட காட்டக்கூடாது. காட்டினா அவன் வந்து முன்மாதிரியா நினைப்பான், இவரும் செஞ்சுதான் இருக்கிறாரு அப்படின்னு முன்மாதிரியா நினைப்பான். இவன் நம்ம சொல்றது ஏதா பிள்ளை விட்டோன்னு, இதெல்லாம் நாங்க பார்த்தா வந்துக்கிறோம் வணங்கிட்டா கவனம் அப்படின்றது. இப்ப புள்ள வந்து திரும்பி பயந்துருவான், ஆனா இவரும் என்ன செஞ்சுக்கிறாரு, எல்லாத்தையும் தாண்டி தான் வந்துக்கிறாரு. நம்ம ஒளிஞ்சு செஞ்சுக்கிறோம் அவ்வளவுதான், ஏன்னா இவரும் தான் சொல்லி செஞ்சுக்கிறான்னு சொல்றாரு அப்படின்னு அவன் விளங்கிடுவான். பிள்ளைக்கு அப்படித்தான் அட்வைஸ் பண்றது. அதே போல உன்ன வயசுல ஆப்பிரிக்கா இல்லைங்க அவன் என்ன செஞ்சான் தெரியுமா அப்படின்றது, என்னது உன்ன வயசுல நல்லா படிச்சான்றது அவன் திருப்பி கேட்டான்னு வைங்கள. அப்ப உங்களோட வயசுல ஆப்பிரிக்கா இல்லைங்க அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாவே இருந்தான், நீங்க வீட்டுல வந்துட்டீங்க அப்படி கேட்டானா நீ என்ன நினைக்கிறது. அப்ப அட்வைஸ் பண்ணக்குள்ள வந்து நம்ம யோசிச்சு பண்ணணும், புள்ள இதுல இருந்து என்ன முன்மாதிரி எடுப்பா, இல்ல இந்த இளமையை தவறாக நினைப்பானா, நாங்க செஞ்ச தவறு பிள்ளைக்கு முன்மாதிரியாக மாறக்கூடாது. இந்த மாதிரி எங்களை வந்து என்ன செய்யணும், எங்கள எல்லாரும் தவறு விடுகிறார்கள் என்றாலும் கூட பொய் சொல்ல சொல்லல, ஆனா அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல முன்மாதிரியான ஒரு தகப்பனாக நாங்க நடந்து கொள்ளணும். நாங்க வந்து வேறமாய் நடந்து வைக்கிற எல்லா தகப்பனும் அப்படித்தானே முடிவெடுப்பாங்க. எங்களை வாப்ப வந்து மார்க்கம் சொல்றவரு, எங்களை வாப்ப வந்து தௌவா களத்தோட இருக்கிறவரு, அவரே இப்படி என்ன அப்ப மத்தவங்களும் இப்படித்தானா இருக்கும் என்ற ஒரு முன்மாதிரி அவன் எடுத்துருவான். எடுத்த பின்னால தவறு செய்வதற்கு துணிஞ்சு நிற்பான். தவறு செய்யறதுக்கு உங்களுக்கு தெரியாம வேணுமெண்டா செய்வானே ஒழிய, தவறு செய்யறதுக்கு என்ன செய்வான், துணிஞ்சு நிற்பான். அதனாலதான் அந்த செய்தியை பாருங்க, ஷாபுன் நஷாபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே வளர்ந்த ஒரு இளைஞன். அப்ப அந்த மாதிரி ஒரு இபாதத்தோடு அந்த வயசுலேயே தொடர்பு பட்டா முதுமை வயதிற்கு தானே, அந்த நேரத்துக்கு உங்களோட உண்மையிலேயே இளம் வயதிலிருந்தே வணக்க வழிபாடுகளும் பாவங்களை தவிர்த்தும் அந்த இளம் வயதுனா என்ன வயது, இளம் வயதுனா 20-25 நினைச்சிடப்படாது, ஒரு 40 வயது வரைக்கும் சந்தர்ப்பம் இருக்கு. 40 வயது வரைக்கும் ஒரு சந்தர்ப்பம், நிறைய பேர் வந்து 40 வயது வரைக்கும் உணரவும் மாட்டாங்க. 40 தான் நான் வரைய சொல்லல, 40 எங்க இருக்கேன்னு சொல்லிடக்கூடாது. நம்ம இளமை என்று உலக பார்வையில் என்னது, நம்ம ஒரு அது ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு நல்ல வயது என்று சொல்லப்படக்கூடிய அளவுள்ள ஒரு வயது, 40 ஆகிக்கலாம், 35 ஆகிக்கலாம், 45 ஆகிக்கலாம், அந்த ஒரு அளவுக்குள்ள நம்மளால நம்ம நரம்புகள் எல்லாம் முறுக்கேறி இருக்கிற டைம், நினைச்சா நினைத்த செய்யலும் என்று இருக்கிற நேரம். அந்த மாதிரி நேரத்திலும் நம்ம கட்டுப்பாடும் பாவங்களை தவிர்த்தும் வளர்ந்து அதுக்கு பிறகு முதுமையிலும் நீங்க முன்சப்புல வேதனிட்டு தொழுதிங்கன்னு ஒரு விதமான உள்ளத்துல என்ன செய்யும், ஒரு ஒரு அடக்கம் வரும். ஆனா இன்னும் நிறைய பேர் அட்வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியுமா, நாங்கள இப்படிதான் முந்தி இருந்தோம், இப்ப பாருங்க இப்ப நிதானம், இப்ப நாங்க நிதானம், இந்த ஆக்கள் முந்தி நல்லா இருந்தவங்கள விளங்கிட்டானே, நல்லா இருந்த அவங்களோட அட்வைஸ் என்ன தெரியுமா, அது இப்ப நிதானம்டா, அவங்க ஓபாண்டு இருந்திப்பாங்க போலீங்க அந்த வயசுல, ஆனா இந்த வயசுக்கு வந்தோன்னு நிதானம் ஆயிட்டாங்கன்றாங்க. மார்க்கத்தை ஒருத்தன் படிச்சான் வைங்களே, அவன் சின்ன வயசுல நிதானமா இருப்பான், பெரிய வயசுல நிதானமா இருப்பான். அதுக்கு ரசூலுல்லாஹ் வச்சிருவான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஏன் 40 வயது நபி பட்டம் கொடுத்தான் தெரியுமா, ஆடு மேய்க்க விட்டு பழக்கினானா சொல்றாங்களா இல்லையா, 40 வருஷம் அந்த ஆடுகள் உண்டு, அங்க போகும் இங்க போகும் அப்படி. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏன் கிணத்துக்குள்ள வச்சு வகையை கொடுத்தா, ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறக்கக்குள்ள அவங்களுக்கு எல்லாம் பழக்க வேண்டிய ஐடியாவே இல்லையா, அப்ப அந்தவங்களுக்கு பழக்க வேண்டிய தேவையே இல்லையா. அப்ப இதெல்லாம் என்ன, ஆத மனசுல தவறு விட்டோன்னு நபித்துவத்தை கொடுத்தா, தவறு விட்டு தான் நபித்துவத்தை கொடுத்தா, அப்ப இது இப்படியா முன்மாதிரியை விளங்குறது. அது பிள்ளைனாவுல் ஹுக்ம சபியா என்று சொல்றாங்க, ஐயா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சின்ன வயசுல நாங்க செஞ்சுட்டோம், மார்க்க அறிவை கொடுத்துட்டோம் சொல்றான். இப்படி விளங்க கூடாது. 40 வருஷத்துக்கு நம்ம நல்ல ஒரு காரணம் சொல்றேன்னா என்ன தெரியுமா, 40 வருஷம் ரசூலுக்கு அவகாசம் கொடுத்தேன். ஏனே நபிமார்கள் போடல ரசூலாங்க, உலகத்திற்கு நபியாக போறவங்க அவங்களோட 40 வருஷம் வாழ்க்கையை உலகம் பார்க்கணும்.
எப்படி இருந்தாங்க என்ன வசதியில இருந்தாங்க என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க நபித்துவத்துக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குதா சின்னத்திலேயே நபி என்று சொல்லிட்டாருன்னா வேற வேற காரணங்களை எதிர்கால உலகம் என்ன செய்யும் சொல்லலாம் அப்ப அல்லாஹ் 40 வருஷம் கொடுத்தது அதுக்கு தான் நம்ம விளங்கணும் 40 வருஷம் ரசூல் ஆடு மேய்ச்சாங்களா சின்ன வயசுல ஆடு மேய்ச்சாங்க பெரிய வயசுல பிசினஸ் போயிட்டாங்க வியாபாரத்துக்கு அப்ப தவறான தீர்ப்புக்கு நம்ம ஜாயின் பண்ண கூடாது அன்புள்ள சகோதரர்களே போய் விஷயத்துக்கு வருவோம் அப்ப இளமை வயதிலேயே அந்த அந்த சந்தர்ப்பம் என்ன நம்ம அந்த வயது வயது போன காலத்திலும் விபச்சாரம் செய்தவரை அல்லாஹ் பார்க்க மாட்டான் அவரை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் அவருக்கு வேதனை தண்டனை நரகம் தான் அப்படின்னு ரசூலுல்லா சொல்றான் ஏன் இளம் வயதுல தவறு செய்யக்கூடாது முதுமை வயதுலயும் தவறு செய்யக்கூடாது ஆனா தவறு நினைச்சே பார்க்க கூடாது வயசு முதுமை வயது அட இப்ப நீ உணர வேண்டிய வயது மறுமை நோக்கி நடக்க வேண்டிய வயது அந்த வயதிலும் ஒருவன் விபச்சாரம் செய்தால் அவனுக்கு கடும் தண்டனை என்று சொல்கிறது இந்த ஹதீஸை நாங்க பார்க்கிறோம் என்ன காரணம் அவகாசத்திலும் சந்தர்ப்பத்திலும் கூலி மாறுறதை நாங்க பார்க்கிறோம் கூலி அல்லது ஒரே அமல் கூலி மாறுவதை பார்க்கிறோம் அதே போல இன்னும் செய்யன் ஒரு மனிதர் வெற்று உள்ளத்தோடு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறார் வெறுமையான உள்ளத்தோடு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறார் கண்ணால் கண்ணீர் பொழிந்து ஓடுகிறது அல்லாஹ் ஞாபகப்படுத்துறாரு தனி இருந்தியா அல்லாஹ் அப்படின்னு ஞாபகப்படுத்துறாரு தன் பாவங்களை நினைக்கிறாரு குர்ஆன் வசனத்தை ஓதுறாரு அல்லாஹ்வுடைய இந்த வழிமுறைகளை பத்தி நினைக்கிறாரு நினைச்சு அழுகிறாரு இந்த உலகம் புரியுதில்லைன்னு கவலைப்படுறாரு இத மாதிரி நேரத்தில் அழுதால் அவருக்கு நிழல் கிடைக்கும் ஆனா அல்லாஹ்வுக்கு அந்த அழுகிற அழுக இது மட்டுமல்ல வியாபாரத்தில் ஒரு பெரிய ஒரு நஷ்டம் கடன்ல பெரியோர் இருக்க இருக்கட்டும் குர்ஆனை திறக்கிறோம் பொல பொலண்டு கண்ணீர் போகும் நம்ம சினிமாவுக்கு போகாதனால கூலிக்குது பாட்டு கேட்க போகாதனால கூலிக்குது நாங்க இந்த கவலையை கொண்டு போய் அதுல வைக்கலையே அது சினிமாலேயோ சாராயத்திலேயே போடாம குர்ஆன்ல வச்சதுனால கூலி இருக்கு ஆனா நிழல் இல்ல எதுவும் இல்ல நிழல் இல்லையே நீங்கள் அழுததற்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் வியாபாரம் தான் முதல் காரணம் உங்கள் குழந்தையுடைய மரணம் தான் முதல் காரணம் உங்களுடைய பிரிவு தான் முதல் காரணம் உங்கள் நோய் தான் முதல் காரணம் ஆனது அல்லாவின் பக்கம் வந்ததுக்கு கூலி இருக்குது நிழல் கிடையாது எது கிடையாது நிழல் கிடையாது ஏன் நிழல் எதுக்கு ரஜுலுன் ஜக்கர் அல்லாஹ் ஹாலியன் வெற்று உள்ளத்தோடு அல்லாவை ஞாபகப்படுத்தினார் ஃபஃபாலத் ஐநாஹு அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது இதுக்கு தான் நிழல் எதுக்கு நிழல் அதுக்கு நிழல் ஏன் இந்த சூழல்ல நம்ம குல்ஹு அல்லாஹ் வஹதை ஓதினாலும் அழுக வரும் சூரத்துல் பக்ரா ஓதினாலும் அழுக வரும் நம்ம அந்த கருத்தை பார்த்து அழுகிறது அல்லது யாரெல்லாம் எனக்கு உதவி செய்யற இயக்கத்தில் அழுகிற அழுகையாது அந்த அழுகைக்கு கூலி இருக்கு அல்லாஹ் விரும்புறான் ஆனால் நிழல் இல்லை அதுக்கு ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸ்ல தான் சொல்றாங்க வரஜு உன் தக்கரல்லா என்ன இதெல்லாம் அவகாசம் சந்தர்ப்பங்கள் சூழல்கள் அந்த ஹதீஸ் சொல்லப்படுது அதே போல அதே ஹதீஸ் ஒரு இன்னும் செய்தி ஏழு விஷயத்துல இன்னொரு வருது என்னது ஒரு மணி வரஜுனுன் தஅத்துஹு இம்ராஅத்துன் ஜாத்து மன்சிபின் வஜமாலின் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ் ஒருவரை ஒரு பெண் விபச்சாரத்துக்கு அழைக்கிறார் அவர் அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன் என்று சொன்னால் அதனால் அவருக்கு நிழல் உண்டு என்று ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸ்ல சொல்லல அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் அப்படி சொல்ல நான் அந்த ஹதீஸ் அப்படிதான் வழங்கி வச்சிருக்கோம் அதனால சொல்றாருன்னு சொன்ன மாதிரியே நீங்க வழங்குவீங்க சொல்லல என்ன சொல்றாங்க தெரியுமா தாத்து மன்சிபின் வஜமாலின் சந்தர்ப்பம் அவகாசத்தை சொல்றான் அவள் அழகான பெண்ணும் தான் உளரீதியான தூண்டுகளுக்கு அங்க இடம் இருக்குது ரெண்டாவது பதவியில் உள்ள பெண்ணும் தான் உனக்கு பாதுகாப்பும் இருக்குது உனக்கு என்னது பாதுகாப்பும் இருக்குது ரெண்டும் இருந்தும் நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று நீ சொன்னா உனக்கு நிழல் இருக்கிறது உனக்கு என்னது நிழல் இருக்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இது நம்மளுக்கு தரப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் சூழல்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வழிமுறையில் உள்ளது என்பதை புரிந்து கொள்வதற்கான சில செய்திகள் சகோதரர்களே விபச்சாரத்துக்கு அழைக்கிற திருட போவாங்க கலவரத்துக்கு போவாங்க கலவரத்துக்கு போவாங்க திடீர்னு கேட்காதக்காரன் கண்டுவா திரும்பி வந்துருவாள் வணங்கிதான் இவன் இருக்கிறான் திரும்பி வந்துருவான் இவனுக்கும் கலவெடுக்க போய் அப்படியே களவு இஸ்லாம் தடை செய்தே என்று திரும்பி வந்தவனுக்கும் கூலிக்கு வித்தியாசம் ஆனா ரெண்டு பேரும் கலவெடுக்கல ரெண்டு பேருமே என்னது கலவெடுக்கலதான் ஆனா இவன் பயந்து வந்தான் வெளியே அப்ப சூழல்கள் நல்ல சூழல் கிடைத்தும் நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தும் அல்லாவை நான் பயப்படுகிறேன் என்று சொன்னால் அவன் உள்ளத்தில் அல்லாஹ் மட்டும்தான் இருந்தான் என்பதனால் அவனுக்கும் நிழல் கிடைக்கும் இப்படி நிறைய செய்திகள் நீங்கள் பார்க்கலாம் இது மாத்திரமல்ல ஏராளமான செய்திகளை இந்த இளமை முதுமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அந்த சந்தர்ப்பத்தை சொல்றாங்க அல்லாஹ் இந்த உலகத்துல என்னத்தை எடுத்தாலும் ரெண்டு விஷயம் வச்சுக்கிறான் எதை எடுத்தாலும் அதுல ஒன்று ரசூலுல்லாஹி சொல்றாங்க ஷபாபக கபில ஹரமிக் உனது முதுமைக்கு முன்னால் உனது இளமையை பயன்படுத்திக் கொள் சிஹத்தக்க கபில சக்கமி நோய்க்கு முன்னால் உன் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள் நோய்க்கு முன்னால் உனது ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள் அது மாத்திரமல்ல
வசதியை பயன்படுத்திக் கொள் அப்படி என்று நிறைய செய்திகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதுல என்ன காரணம்? ரெண்டு சந்தர்ப்பங்கள் உனக்கு வரும், நோயும் வரும் இதுவும் வரும். இதுக்கு நீ என்ன செஞ்சுக்கணும்? பயன்படுத்திக் கொள்ளணும் இஸ்லாம் சொல்லுது. இதுவும் நம்மளுக்கு எதிரால வருது தெரியுமா? நம்ம என்ன நினைக்கிறோம்டா, எப்படியோ எப்பயா ஒரு நாள் அமல் செய்வோம் அப்படித்தான் நினைக்கிறோம். இந்த அவகாசத்தை நினைக்கிறது இல்ல, எப்பயா தொழுதுருவோம், எப்பயா நோம்பு பிடிச்சிருவோம், அந்த மாதிரி நினைக்கிறோம். ஒவ்வொரு ரமலான்ல எப்படி நினைக்கிறோம் தெரியுமா? அதான் சொல்றேன், முதலாவது ரமலான்ல என்ன நினைப்போம்? முதலாவது ரமலான் நினைப்பேன் சொன்னா, இந்த ரமலானையாவது ஒழுங்கா பயன்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். கடைசி பெருநாள் நாள் ரமலான் முப்பா முடிஞ்ச என்னமா சொல்லுவோம், இந்த ரமலான வீணாக்கிட்டா இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான்ல என்ன செய்யணும், ஒழுங்காயிக்கணும். இப்படி எத்தனை ரமலான் பேத்துட்டு சொல்லுங்க. முதலா ரமலான்ல என்ன, முதலா நோம்புல என்ன சொல்றேன்னு சொன்னா, ரமலான்ல முதலா நோம்புல இந்த ரமலான ஒழுங்காப்படுத்தணும், பயன்படுத்தணும். பெருநாள் நாள் நினைக்கிறது இந்த நோம்பு நாசமா போயிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த நோம்புல நம்ம ஒழுங்கா பயன்படுத்திக் கொள்ளணும். இப்படியே 10-20 ரமலான் போய்கிட்டே இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தது, இன்ஷா அல்லாஹ் அடுத்ததுன்னு மௌத்து வரைக்கும் என்னது, இன்ஷா அல்லாஹ் அடுத்ததெல்லாம் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நோம்பு இடத்துல இந்த சந்தர்ப்பம் இருக்குதானே, அதை நாங்கள் மறக்கிறோம் சகோதரர்களே. அதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன ஒரு செய்தி, ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹ், ஒரு அறிஞருடைய செய்தி, ஒரு உணர்த்தல் செய்தி. என்ன செய்தி? அவர் வீதியில் இருந்துட்டு ஒரு ஜனாசா போகுது, ஒரு ஜனாசா போகுது, பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கேட்கிறாரு, இந்த ஜனாசாவுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுத்தால், உசுர் திருப்பி வரத்துக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா இவர் தௌபா செய்வாரான்னு. நிச்சயமா அவர் தௌபா செய்வார், மௌத்தை கண்டுட்டு வந்துட்டாரே, தௌபா செய்வாரு, அமல் செய்வாரா? அமல்ல தான் இருப்பார், தர்மம் தர்மமும் செய்வாரு. அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுப்பானான்னு கேட்கிறான். சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டான். அவருக்கு சந்தர்ப்பம் இல்லாத விட்டாலும் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கீன்னு சொன்ன, அவருக்கு இல்லை ஆனா உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கு, பயன்படுத்திக்கங்க. நான் அவர சந்தர்ப்பம் ஒவ்வொருத்தரும் மௌத்தாயினா நம்மளோட கவலை என்ன தெரியுமா, இவர் எப்படி அமல் செஞ்சாரோ, எங்களை பத்தி கவலை இல்லை, அவரை பத்தி, அவர் எப்படி இக்க போறாரோ அப்படின்னு. முதலாவது கவலை வரும் என்ன தெரியுமா, அவர் மௌத்தாயிட்டாரு, நம்மளுக்கு எல்லாம் இந்த ரெண்டு நாளை தந்திக்கிறானே, ஒரு நாளை தந்திக்கிறானே, அதை பயன்படுத்திக் கொள்வோம் என்று இல்லை, அவர் பாவம் செய்யறாரு, கெட்டு போயிட்டார், இவர் நாசமா போயிட்டாரு, விளங்கிட்டானே. அடே நான் எப்படி அதையும் பார்க்கணும், அதையும் பார்த்து அதையும் சொல்லி அதுவும் பிழைன்னு சொல்லணும். அது எப்படி இருக்கப்படாது தெரியுமா, நான் இனி கட்டவே போக மாட்டேன், அவன் இனி திருந்தவே மாட்டான் என்ற பார்வையில் இருக்கப்படாது. அவகாசமும் சந்தர்ப்பத்தை நினைச்சு அதெல்லாம் இருக்கணும். நம்மளுக்கு அல்லாஹ் அவகாசம் தந்திக்கிறான், யாழ்லா இது எனக்கு வளர்த்துடு, யாழ்லா அவன் எங்களை எடு, இப்படித்தான் நம்ம அவகாச சிந்தனைகள் என்ன செய்யணும், இருக்க வேண்டும் சகோதரர்களே. அப்ப இது என்னது, இரண்டாவது அம்சம். மூன்றாவது என்ன தெரியுமா, நம்மளுக்கு முதலாவது என்ன, முடிவுகளிலும் பொறுமையின்றி அவசரப்படுதல். இரண்டாவது, நமது அமல்கள்ல ஏற்ற தாழ்வுகள் இருக்குது, அது காலம் சூழல் எல்லாம் இருக்குது, அவைகளை பயன்படுத்தி அமல்களை செய்யணும், சந்தர்ப்பங்களை பார்த்து செய்யணும். என்று அமல் செஞ்சாலும் அல்லாஹ் சமனா ஏற்றுக்கொள்வான்னு மட்டும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அந்த விஷயத்துல இன்னொன்னு சொல்லி முடிச்சுக்கொள்றேன். என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோள்களை அல்லாஹ் இரண்டா பிரிச்சு சொல்றான். எப்படி சொல்றான், மக்கா வெற்றிக்கு முன்னால் செலவழித்தவர்களும் போராடியவர்களும், மக்கா வெற்றிக்கு பின்னால் செலவழித்தவர்களும் போராடியவர்களும் சமனாக மாட்டார்கள். அதுக்கு பின்னாலதான் ஹுனைன் யுத்தம், அதுக்கு பின்னாலா தபுக் யுத்தம், அதுக்கு பின்னாலதான் முத்தா யுத்தம், அதுக்கு பின்னாலதான் எத்தனையோ நடக்குது, ஆனால் அவர்களும் இவர்களும் எனது சமனாக மாட்டார்கள். என்ன காரணம், அவங்க ஜியாது செய்யல, செலவழிக்க செலவழிச்சாங்க. இரண்டு சூழல் இருக்குது, இந்த கொள்கையை சொன்னா என்ன நடக்குமோ என்றிருக்கிற சூழல், இன்னொரு சூழல் இருக்குது, பாப்பம் வளர்ந்தா சேர்த்துக் கொள்வோம் என்ற சூழல். ரெண்டு பேரும் கூடிய எல்லாம் சமனாக்குவானா, இல்ல. கொள்கையை சொல்ற நேரத்தை அந்த முதலாவது அத்திவாரம் போட்டாங்களே, பின்னால நாங்க என்ன தியாகம் செஞ்சாலும் சரி, அந்த அத்திவாரம் போட்டாங்களே, அவர்களும் இவங்களும் சமனாக மாட்டார்கள். ஏன் சமனாக மாட்டாங்க தெரியுமா, அப்ப இருந்த அந்த சூழல் உணர்வு இருக்குதானே, அதுவும் இதுவும் வித்தியாசம், அதுவும் இதுவும் வித்தியாசம், அல்லாஹ் கூடிய வித்தியாசப்படுத்துவான். இது இரண்டாவது சகோதரர்களே.